சுதர்சனுக்கு என்னுடைய நன்றி. காரணம் வந்து கதையை வந்து கிராஸாக கொஞ்சம் சொல்லிட்டாரு. முதல் நன்றியை நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, வாசகசாலை கார்த்திக்கும் அருணுக்கும். காரணம், இந்த சீரீஸை என்னை பார்ப்பதற்கு நிர்பந்தித்ததுறாங்க. இது வரும்போது நான் பார்க்கல, நான் அதுக்கு முன்னாடி மணி ஹிஸ்ட் பார்த்துருந்தேன். யாரோ எனக்கு யாரோ ரொம்ப டக்குன்னு சொல்லிட்டாங்க, மணி ஹிஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஸ்குட் கேம் அப்படின்ட்டு. இந்த மது வந்திருக்கார், மது கூட சார் நீங்கள் ஸ்குட் கேம் பார்த்துட்டீங்களா? இல்லை, பார்த்துருங்க சார். சரி, பார்க்குறேன், அவ்வளோதான் சொன்னேன். ஏன்னா எனக்கு மைண்டில் இருந்தது, எனக்கு வேறு நிறைய பார்க்குறது படிக்கிறது இது. பட் கார்த்திக் கூப்பிட்டு கேட்கும்போது நான் பார்க்கலைங்க அப்படின்னேன். ஸோ ஒரு சீசன் தான் சார், ஒரு 9 சாப்டர் தான் பார்த்துருங்க. சரி, ரைட்டு, அப்படின்னா ஓகே, டைம் இருக்குது. ஏன்னா ஒரு 4 days முன்னாடி தான் சொன்னார். சரி சரின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்து முடித்த உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ண நினச்சேன். சரி வேண்டாம், ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபுல்லாக பார்த்துட்டு தான் திரும்ப உங்களுக்கு ட்ரை பண்ணேன். நீங்கள் வேறு க்ரைசிஸில் இருந்தீங்க, இதை போய் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்னு ரொம்ப பெரிய வருத்தப்பட்டேன். மணி ஹிஸ்ட்ரியும் எதையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் எனக்கு அப்படி சொல்லப்பட்டதுனால நான் ரொம்ப இது தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. காரணம் என்ன அப்படின்னாக்கா, அப்போ பார்த்துட்டு திரும்ப இப்போ பேசுகிறதுக்காக பார்த்துருந்தாக்கா இன்னும் நிறைய பர்செப்ஷன் கிடைக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நோட்ஸ் எடுத்துட்டேன். பார்க்க பார்க்க எடுக்கிற ஒரு பழக்கம் எனக்கு இருக்குது. அண்டு பர்டிகுலராக இந்த ஸ்குட் கேம் சீரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறது வந்து கேரக்டருடைய பெயர்கள். ஏன்னா எனக்கு வந்து கேரக்டருடைய பெயரை சொல்லி தான் வந்து எந்த ஒரு படம் குறித்தோ இல்லாட்டி எந்த ஒரு விஷுவலை பற்றியோ எனக்கு பேச வரும். இது கொஞ்சம் திணறல் தான், அதான் சுதர்சனை பார்த்துட்டே இருந்தேன். வாய்ப்பில்லை. இருந்தாலும் வந்து இது இவ்வளோ பேர் பார்த்துருக்கறதுனால அவங்களுடைய கோர் கேரக்டரைசேஷனை வந்து அடிப்படையாக வச்சோ அல்லது அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி நான் பேசலான்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் எனக்கு கண்ணாடியும் தேவைப்படும்னு நினைக்கிறேன். அண்டு இது வந்து ஒரு கேம் சம்மந்தப்பட்டது அப்படின்றது எடுத்தெடுப்புலேயே எனக்கு புரிஞ்சிருச்சு. காரணம் அதோடைய பெயர்லேருந்தே நான் போனேன். ஸ்குவிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு கடல்வாழ் உயிரினத்துடைய பெயர். அது ஆக்டோபஸுடைய ரேஸில் வருது. ஸோ அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 விரல் அந்த நீளமான அந்த இது இருக்கும். இந்த வடிவத்தில் தான் வந்து அந்த ஸ்குவிட் கேம்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த விளையாட்டோட அமைச்சிருக்காங்க. அதுதான் அதோடைய ஓப்பனிங் ஸ்ட்ரக்சர். அதுதான் இந்த ஒவ்வொரு வாட்டி ஸ்பிளிட் ஆகி வந்து டைட்டிலாக விரியும். ஆனால் முதல் சாப்டர்லேயே தெளிவாக அந்த கேம் என்ன அப்படின்றத நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு கேரக்டர் வந்து நமக்கு நரேட் பண்ணிகிட்டே வருது. அந்த சின்ன பசங்க விளாட்றாங்க. அதில் விளையாடக்கூடிய முக்கியமான அந்த ரெண்டு சின்ன பசங்க தான் இந்த ஹீரோவாக இருக்கக்கூடிய சாஞ்சியனும் சாங்கோவும். அதை நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான், ஏன்னா இதோடய டிஸ்க்ளோசர் வந்து பின்னால் இருக்கும். அப்போ அந்த விளையாட்டின் வழியாக முதல்ல நம்மளை வந்து ஃபுல்லாக அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் காட்டும்போது ஃபுல்லாக உள்ளே இழுத்துக்கிறாங்க. நான் விளையாட்டை புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டுமே வந்து ரொம்ப பொறுமையாக அந்த பர்டிகுலர், ஏன்னா ஒரு சீரியஸ் உள்ள பிரபலமாக பேசப்பட்டிருக்கு. அது வந்து ஒரு விளையாட்டிலருந்து ஆரம்பிக்குது. அண்ட் அது ஏசியன் காண்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கண்ட்ரி. அண்ட் அவங்களுக்கும் நமக்கும் வந்து ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. ஸோ இதில் வந்து சைல்டுஹுட் வரைக்கும் நம்ம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு புரிஞ்சு போச்சு. அந்த ஸ்குட் கேமை புரிஞ்சிக்கிட்டதுனால சரி இந்த பேஸ் பண்ணி இதில் வந்து கோராக வந்து இந்த விஷயத்தை பின்னிருப்பாங்க. ஆனால் வந்து இதோடைய ட்ரைலர்ஸ்லாம் பார்த்தாக்கா வந்து ஒரு பெரிய ஹால்குள்ளேயே வந்து நிறைய கேம்ஸ் நடக்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, அவன் வந்து கொரியன்ஸ் வழக்கம் போல் ஏமாத்தாமல் அவன் வந்து ஸ்டோரியை வந்து நமக்கு வந்து கண்ணு முன்னாடி ஒரு வாழ்க்கையாக விரித்து காட்டுறான். அதுக்கு கதாபாத்திரங்களை அற்புதமாக வடிவமைச்சிருக்கான். முதல் சாப்டர்லேயே நாம் வந்து சாங்கியானா மாறுறோம், அதுதான் உண்மை. இவன் யார், இவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற இடத்துலேருந்து அந்த கதை தொடங்குது. அவன் ரொம்ப ஏழ்மையான வறுமையான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தன், பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒருத்தன். அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, இப்போமோ அவனுக்கு வந்து அவங்க அம்மாவோடைய துணையோடு இருக்கான். அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க, அது வழியாக தான் அந்த வீட்டுக்கு ரெண்ட்டு எல்லாமே போயிட்டுருக்கு. அப்போ இவன் யார், சுத்தமாக ஊர் சுற்றிட்டு கேம்பிளிங் ஆடுறவனா கிடையாது. வாழ்க்கையில் பல வியாபாரங்களை செஞ்சு தோற்று போன ஒருத்தன், அதான் விஷயம். இப்போ அவனுக்கு வந்து ஒரு பெரிய நிர்பந்தம் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, அதனால் ஏற்பட்ட கடனை வந்து அடைக்க முடியாமல் அவன் தப்பிச்சிக்கிட்டே போயிட்டே இருக்கிற ஒருத்தன். ஓகே, பர்சனல் லைஃப் என்ன அப்படின்னாக்கா, அவனுக்கும் ஒய்ஃபுக்கும் வந்து டைவர்ஸ் ஆகி 3 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ அவன் குழந்தையோடைய 10வது வயசு பர்த்டேயில் தான் அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அவளுக்கு நீ ஏதாவது வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பைசா வந்து அந்த அம்மா கொடுத்துட்டு போவாங்க. அவளுக்கு ரொம்ப ஃப்ரைட் சிக்கன் தான் பிடிக்கும், அதை வாங்கி கொடு. இது 10வதுன்னு அப்புறம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவானாக்கா, அவன் வந்து இப்போ ஒரு ரேஸ் பைத்தியம். அவனும் அவனுடைய நண்பனும் போய் ரேஸ் விளையாடுவாங்க.
அவன் வந்து அந்த காசை அழிக்கிறதுக்காக ரேஸ் விளாடலை. அந்த ரேஸ் மூலமாக வின் பண்ணுறது வழியாக தன் குழந்தைக்கு இன்னும் அதிகமாக ஏதாவது பரிசு பொருள் வாங்கி கொடுத்துட முடியாதான் அவன் வந்து அவனுடைய லீஸ்ட் சான்ஸை வந்து அந்த கையில் இருக்க கொஞ்சம் காசு வச்சு ரிஸ்க் எடுக்கிறான். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த சீரியஸ் மொத்தமும் நமக்கு வந்து மைண்டில் வேறு எப்போ உட்காந்துடும். எவ்வளோ லீஸ்ட் அமௌண்ட் வச்சுட்டு பெரிய ரிஸ்க் எடுக்கலாம்னு பார்க்குறான். அப்போ அவனுக்கு என்னென்னாக்கா காசு அதை வந்துருச்சுனாக்கா எப்படியாவது வந்து குழந்தை எதிர்பார்க்குறதோடு அதிகமாக பரிசு கொடுத்துடலான்னு உனக்கு ஒரு எண்ணம். ரேஸ் ஆடுறான், ஆனால் வந்து அவன் நினைக்கிற மாதிரியான ரிசல்ட் வரல, குதிரைகள் தோக்குது. கடைசியில் அவன் ஒன்று செய்வான், என்ன செய்வான் அப்படின்னாக்கா அவன் குழந்தையுடைய அந்த பர்த் டேட்டை வந்து அதில் மார்க் பண்ணி போடுவான். அந்த குதிரை மேலே பெட் கட்டுவான். அந்த குதிரையோடைய எண் வந்து 6. இவன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்காண்டே, அது ஓடவே ஓடாது, ஆனால் அந்த குதிரை வந்து வின் பண்ணிடும். அந்த வின் பண்ணுற காசு இருக்கு இல்லையா, அந்த காசு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த கொரியன் அமௌண்ட்டில் 4.5 லட்சம் வான் அப்படின்றாங்க. 4.5 மில்லியன் அண்ட் 60,000 அமௌண்ட். அதாவது கையில் வந்து வெறும் 10,000 வானோடு வந்தான் அவங்க அம்மா கொடுத்த காசோட. ஐ மீன் அவங்களுடைய, நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க ஏடிஎம் கார்டு எடுத்து அவங்க வந்து அதில் பின் நம்பரை மாற்றிட்டே இருப்பாங்க. தான் மகளுடைய பர்த்டேட்டை தான் அவங்க அதில் போட்டிருப்பாங்க. இந்த லாஸ்ட் சான்ஸில் அது கூட இன்னும் ஒரு வாட்டி தப்பாப்பட்டால் கார்டு லாக் ஆகிடும். அந்த லாஸ்ட் சான்ஸில் வந்து சாரி அவன் வந்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து தான் கேம்பிள் பண்ணியிருப்பான். இதில் இருக்கக்கூடிய லூப்பை நம்ம பார்க்கணும். அவன் அந்த ரிஸ்க்கை எவ்வளோ தூரத்துக்கு எடுக்கிறான் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. எடுத்துகிட்டு வெளியே வரும்போது பார்த்தாக்கா அந்த கேலரி விட்டு வெளியே வருவான். ரெண்டு முனையிலிருந்து வந்து ரெண்டு குரூப் வந்து அவனை பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. அது என்னன்னாக்கா அவன் ஏற்கனவே கடன் வாங்கின ஆட்கள்கிட்ட இருந்து ஆட்கள் வந்து அவன்கிட்ட வசூல் பண்ணுறதுக்காக அங்கே வந்து லோன் ஷார்க்கர்ஸ்னு ஒரு தனியாக ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு இல்லீகல் மாஃபியா வந்து அதை பயன்படுத்துவாங்க. அவங்களுக்கு வந்து எந்த சென்டிமெண்ட்டெல்லாம் இருக்கவே இருக்கு. ஒருத்தன்றது கடன் வசூலிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாக்கா, ஏன்னா அவனுக்கான டைம்லாம் கொடுத்து இதுவாக இருக்கும், அவன் ஏதாவது காரணம் சொல்லி எஸ்கேப்பாவான், அவனை அடித்து துன்புறுத்தி ரத்த காயமாக கேச்சு ஏதாவது வாங்கிடுவாங்க. அந்த லோன் ஷார்க்கர்ஸ் தான் அவனை பிடிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவானாக்கா தப்பிச்சு திரும்ப உள்ளே ஓடுவான். உள்ளே ஓடும்போது ஒரு பொண்ணு மேலே மோதுவான், சாரி கேட்பான். அதுக்கப்புறமா வந்து வந்து மாட்டிக்கிடுவான். மாட்டின பிறகு பார்த்தாக்கா இவனை வச்சு அடி குமுறுவாங்க. இல்லை எனக்கு பணம் ஜெயிச்சிட்டேன், அப்புறம் ஏன்டா ஓடினேனாக்கா, இல்லை நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைம் பார்த்து சொல்லி கொடுத்துடலான்றதுக்காக தான் நான் ஓடினேன்னா. அப்புறம் உள்ளே பார்த்தா காசு இருக்காது, போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அடிப்போம் அடிச்சுட்டு அப்போ தான் அவங்க தான் வந்து ஒரு பாண்ட் பேப்பரில் வந்து கையெழுத்துவாங்க. அந்த லோன் சர்க்கஸ் தான் வாங்குவாங்க. அது எதுக்காக வாங்குவாங்கன்னாக்கா அவனுக்கு கடைசி தவணை கொடுப்பாங்க, ஒரு மாதம் தவணை கொடுக்குறேன் அவனுக்கு. அந்த ஒரு மாதத்தில் நீ காசு திருப்பி தரல அப்படின்னாக்கா ஏன்னா வந்து சம் மில்லியன்ஸ் வாங்கிடுவான். உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கிட்னி லிவர் கண், அதுதான் வந்து இப்போ விலை போகக்கூடிய ஆர்கன்றதெல்லாம் அது மென்ஷன் பண்ணுவான். அதை நான் வந்து நாங்கள் எடுத்துக்கிடுவோம் சொல்லிட்டு அப்போ ஸ்டாம்ப்பு கேட்பான். மூக்குலேயே ஒரு குத்து குத்துவான், ரத்தம் வரும். இதை விட வந்து பிளட் ஸ்டாம்ப் வேறு எதுவுமே கிடையாது, அதை தொட்டு வச்சுருவான். இப்படி நம்மளை வந்து ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே எல்லா வகையிலுமே நம்மளை தயார்படுத்திக்கிட்டே வராங்க. எப்படி வந்து ஒரு உடலை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உரிமைன்னு சொல்கிற இடத்துல இன்னொரு இடத்துல நீங்கள் அடகு வைக்கிறீங்களோ அதை அவங்க என்ன வேணால் ஹேண்டில் பண்ணலான்ற ஒரு நிலைமையை வந்து இவனுக்கு வந்து அவன் சிச்சுவேஷன் உருவாக்குறத வந்து நமக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணனா அந்த டிப்பன் அந்த காசை வந்து ஜெயிச்ச காசை கவுண்டரில் கொடுத்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுவானாக்கா ஒரு 10,000 வான் வந்து டிப் பண்ணிட்டு தான் வருவான் ஸ்டைலாக. ஆக்சுவலாக அவனுக்கு அந்த மனசு இருக்கும், கொடுக்கலான்ற ஒரு மனசு இருக்கும். ஆனால் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா வெளியே வந்து வாசலில் வந்து திரும்ப போகிறதுக்குள்ளே காலி ஆயிரும். இப்போ அந்த லோன் ஷார்க்கர்கிட்டே கேட்பான் அவன், ஒரு 10,000 வான் இருந்தால் கொடுறான், கட் பண்ணாக்கா இன்னொரு பஞ்சோட தான் அங்கே போய் அந்த பொண்ணு கவுண்டர் க்ளோஸ் பண்ணும்போது அவன்கிட்ட கொடுத்தல அதை கொடுன்னு ஒரு ஒரு லுக்குன்னு விடுவான். அந்த லுக்கெல்லாம் வந்து டைரக்டர் வந்து க்ளோஸ்அப்ஸை எங்கே எப்படி வைக்கணும், மனித முகத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன்ஸை வந்து எவ்வளோ தூரத்துக்கு சினிமாவில் வந்து நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்றலாம் இந்த ஒட்டுமொத்த சீரியஸ்லேயே நான் கவனிச்சிட்டே வந்தேன்னு வச்சுக்கலேன். அந்த பொண்ணுக்கு அந்த வந்து அந்த ரெண்டு ஷாட்டு மட்டும்தான், பணம் கொடுக்குற ஷாட்டும் நம்ம டிப் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய ஆச்சரியமும் திரும்பி கேட்கும்போது இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 ஷாட்டில் வந்து நம்ம மைண்டில் அப்படியே நிற்கிறான்னு வச்சுக்கலாம். இந்த காசை எடுத்துகிட்டு போய் தான் வந்து அந்த இப்போமும் அங்கே நிறைய மால்லலாம் இருக்கு இல்லையா, ஃபினிக்ஸ்லலாம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த பொம்மைகளை வந்து எடுக்கிற அந்த மிஷின் தான் இவன். அந்த பதட்டத்தில் வந்து அதை சேஞ்ச் மாற்றிட்டு நிறைய அவசரமாக வந்து எடுப்பான் மாட்டோம், அவசரமாக எடுப்பான் எல்லா பொம்மையும். இப்போ பக்கத்துலேயே இருக்க ஒரு சின்ன பையன் சொல்லுவான், நீ இப்படி ரேண்டமாக பண்ணிட்டனால வராது பொம்மை அப்படின்வான். அப்போ என்ன பண்ணணும், அது எப்படி நீ உனக்கு மட்டும் தெரியுமானாக்கா பேக் எடுத்துக்கட்டும் அவ்வளோ பொம்மை வச்சுருப்பான்.
அப்படின்னா இப்போ அவன்கிட்ட கொடுத்துருவான் அதை அந்த காசு கொடுத்துட்டு அந்த பையன் ஆப்ரேட் பண்ணுறத இவங்க கூட உட்காந்து பார்த்துட்ருப்பான். அதுக்கு அந்த அந்த குழந்தையோட கையை வந்து ஷாட் வச்சுருப்பார். அது அவ்வளோ அழகாக இயக்கும், எந்த பதட்டமும் இருக்காது. இந்த பிள்ளை விளையாட்டு மனசு முழுமையாக ஈடுபடும் போது அது நினச்சதை எடுத்துருன்ற ஒரு சின்ன லாஜிக் வந்து அழகாக நமக்கு அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. அது எடுத்த உடனே இவன் புதிப்பாம்பருக்கு துள்ளி துள்ளி ஒரு இவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சிறுவன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கிறான்றது தெரியும். இவனுடைய ஜாயை தாண்டி அந்த பையனுடைய சந்தோஷம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவன் அப்படி குதிப்பான். ஸோ இங்கேருந்து தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு இந்த கதை நகருது. அப்போ இவங்க வீட்டுக்கு வந்துடுறான். வீடு அவன் அவன் பொண்ணை போய் பார்த்து கூப்பிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கிஃப்டை வந்து கொடுப்பான், சாப்பாடு வாங்கி கொடுப்பான். ரொம்ப ஏன்னா அவன்கிட்ட இருக்கிற அந்த கம்மி காசில் வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்பான். அவனை அப்பாவை புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணாகவும் என்ன நிலமை நமக்கு அப்படின்றது தெரிஞ்ச ஒரு பொண்ணாகவும் தான் இருப்பான். 10 வயசு பொண்ணை வந்து அவங்க அப்படி காட்டுறாங்க. அண்ட் அவங்களுடைய சொசைட்டியில் அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ தான் தெரியுது அந்த பொண்ணு தான் அம்மாவுடைய கஸ்டடியில் இருக்கா. அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாங்க, ஸ்டெப் டாடுன்னு சொல்லுவான். அப்போ இவன் வந்து சொல்லுவான், அடுத்த இதுக்கு நான் அடுத்த பர்த்டேக்கு வந்து நான் உனக்கு நல்ல பெரிய கிஃப்ட் தான், அடுத்த பர்த்டேக்கு ஆட்டு சரி நெவர் மைண்டுவான். அவனுக்கு ஏன் புரியாது, முகத்தில் இருக்க காயத்தில் எங்கேயும் பொய் சொல்லிடுவான், பெரிய கொசு கடிச்சிருச்சுன்ட்டு. அப்போ ஒன்று சொல்லுவோம், அந்த குழந்தை சொல்லுவா, அப்பா நீங்கள் சண்டைக்கு போங்க ஆனால் அடி வாங்காதீங்கன்னுவா அப்படின்ட்டுருவா. சொல்லிவிட்டு வந்துடுவான். இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்ற இது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணுறதுக்கு டைரக்டர் அங்கே எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து நீங்கள் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கம்பா ரொம்ப நிறைய விஷயம் பண்ணியிருப்பார். அதன் பிறகு வந்து திரும்பி வீட்டுக்கு வருவோம். வர அப்போ வந்து வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து வைஃப்ட்டை விட்டுட்டு வருவான். தூங்கிடுவார் அவன் அங்கேருந்து போகிற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருப்பான். தூக்க கழகத்தில் கூட்டிகிட்டு அவன் அங்கேருந்து தூக்க கழகத்தில் திரும்பி ஒரு டாட்டா கட்டுவான் அந்த பொண்ணு. அப்படியே சோகமாக வந்து அந்த ட்ரெயினை ஏறும்ப ட்ரெயினை மிஸ் பண்ணி அந்த வெயிட் பண்ணுற இடத்துல தான் அந்த இன்ட்ரோடியூர் வரான் ஒருத்தர் டிப்டாப்பாக. ஆக்சுவலாக வந்து இப்போ கதை சவுத் கொரியாவில் நடக்குது. நமக்கு நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸாக நம்ம வந்து இதை கேபிட்டலிஸ்டாகவும் அது கம்யூனிஸ்ட் பேஸ்டாகவும் நம்ம சொல்லலாம். த கிரேட் கொரியன் வார் அதோடைய எண்டில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, ஆக்சுவலாக ஜப்பான் தான் அந்த வாரை தொடங்கிச்சு. ஜப்பானை வீழ்ச்சி அடைய வச்சு கொரியாவை ரெண்டாவது பிரிச்சுக்கிட்டவன் ஒன்று யூஎஸ்ஸு ஒன்று ரஷ்யா. நார்த் கொரியா ரஷ்யாவுடைய கண்ட்ரோலில் போச்சு, அண்டு சவுத் கொரியா வந்து யூஎஸோட கண்ட்ரோலில் போச்சு. யார் கையில் போகுதுன்றது பொறுத்து தான் ஃப்யூச்சர் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் விஷயம். ஸோ இப்போ நார்த் கொரியாவில் இருக்கக்கூடிய அந்த லா ரூல் ஃப்ளாகு அதெல்லாமே வேறு, அவங்க கண்ட்ரோல் எல்லாமே வேறு, கம்ப்ளீட்லி கம்யூனிஸ்ட் பேஸ். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி அமெரிக்கா எல்லாருக்கும் ஒரு ட்ரீமும் அந்த மாதிரி, ஆனால் இங்கே வந்து லோ லைஃப்பும் ஹை லைஃப்பும் இருக்குது அப்படின்றதான் நம்ம தொடர்ந்து கொரியன் படங்கள் பார்ப்போம். இந்த கடைசி ஆஸ்கார் வின் பண்ண பாரசைட்டெல்லாம் வந்து அந்த லோ அண்ட் ஹையை தான் வந்து நமக்கு வந்து அவ்வளோ கிளியராக, முதல் கொரியன் படம் ஆஸ்கார் வின் பண்ண படம். இப்போ அதுக்கு இதுக்குமே வந்து நிறைய டாக் ஒத்து போகிற விஷயம், அதாவது நமக்கு அது மைண்டில் ஆல்ரெடி இருக்குன்னும் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக இது மேலே ப்ரொஜெக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு கண்ட்ரியோட டிஃப்ரென்ஸை வந்து நம்ம தெரிஞ்சிருந்தால் இன்னும் கூட இது உள்ளே வரக்கூடிய மற்ற கேரக்டர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். அது பேசக்கூடிய வாழ்வியல், அதில் இருக்கக்கூடிய ஃபிலாசபி, அதில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு, ஏன் இந்த முடிவை எடுக்கிறோம் ஏன் எடுக்கலை, இதெல்லாம் வந்து கதைக்குள்ளே வந்து வரக்கூடிய எல்லா கதாபாத்திரங்களும் வந்து அவங்கவுங்க ஸ்டாண்டை பேசிகிட்டே இருப்பாங்க, க்வெஸ்சன்ஸ் உருவாக்குவாங்க. இப்போ இந்த கேம்குள்ளே வந்து இவன் என்ட்ரு ஆகிறதுக்கான நிர்பந்தம் எங்கே வருது அப்படின்னாக்கா, ஒருத்தன் ஒரு சாதாரணமான ஒரு சைல்டு கேமில் என்ன பண்ணிட்டான், அவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு போயிட்டான், கிட்டத்தட்ட அந்த 4.5 லட்சம் கொடுத்துட்டு போயிருக்கான். எங்கே எதை விட்டானோ அதை ஒருத்தன் ஒரு சின்ன கேமில் வந்து கொடுத்துட்டு போகிறான். அவனா சொல்கிறானாக்கா அது அந்த ரெண்டு ஃப்ளிப் அடிக்கிற மாதிரி தான் அந்த கேம். அதை மாதிரியான ஒரு கேம் வடசென்னையில் முன்னே இருந்தது, எங்கள் சைல்டுஹுட்டில் பார்த்துருக்கோம். இது மாதிரி அங்கே வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. சிகரெட் அட்டையை வந்து சோடா முடியாலே அடிப்போம், பிறண்டாக எடுத்துக்குவோம். அந்த கேமோட ஆரிஜின் தெரில, இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஓகே அதோடைய வேறு வடிவமாக இருக்குது அப்படின்ட்டு, இவ்வளோ எவ்வளோ இழந்துட்டோன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இதை நீ திருப்பிட்டேன்னா, கலர் சூஸ் பண்ண சொல்லி திருப்பிட்டேன்னா உனக்கு வந்து நான் இவ்வளோ பணம் தரேன்னு சொல்லும்போது அவனால் நம்ப முடியாது, அவனால் திருப்ப முடியாது. ஆனால் அவன் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து அடித்து திருப்பிடுவான். இப்போ நீ எனக்கு பணம் கொடுன்னு போய் என்கிட்ட பணம் இல்லைன்னு, அவன் பணம் இல்லைன்னா என்ன,
நான் வந்து எனக்கு என்னென்னா நான் வின் பண்ணதுக்கான ப்ரெஷர் வந்து எனக்கு வேணும், நீ தோத்ததுக்கான இது தரணும், உன் பாடியை வந்து நீ வந்து யாருக்கோ எழுதி கொடுத்துருக்க தானே அப்படின்னு சொல்ல அவனுக்கு டவுட் வரும், அடிப்பான். அவன் எத்தனை வாட்டி வந்து அவன் வந்து மிஸ் பண்ணான்னா அத்தனை வாட்டி அடிப்பான். அவன் எத்தனை வாட்டி வந்து அவன் ஃப்ளிப் பண்ணான்னா அத்தனை வாட்டி அவனுக்கு காசு கொடுத்துருப்பான். எண்ட் ஆஃப் த கேம் வந்து பார்த்திங்கன்னா அவன் கையில் வந்து அந்த 4.5 லட்சம். அப்போ சொல்லுவான் இதே மாதிரி, அப்போ சொல்ல இதுனா பிரமிட் மாதிரி ஏதாவது ஸ்கீமானுவான், அதெல்லாம் கிடையாது. இதேமாரி நிறைய விளையாட்டு இருக்குது, நிறைய பணம் சம்பாதிக்கலாம், உனக்கு ஆர்வம் இருந்தால் கூப்பிடுன்னு சொல்லி காடை கொடுத்துட்டு போயிடுவான். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவன் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகும்ல, ஏன் இந்த ஃபஸ்ட்டு சாப்பர் மட்டும் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணுன்னு நினைக்கிறேனாக்கா, அப்போ தான் அங்கங்கே நோட்ஸாக போகிற விஷயம் ஈஸியாக புரியும். வீட்டுக்கு போகும்போது ரிட்டர்ன் போகும்போது அவன் கிராஸ் பண்ணுற கடை வந்து ஒரு மீன் கடை. அந்த மீன் கடையை நடத்தி இருக்கக்கூடிய அந்த மூதாட்டி யாருனாக்கா அந்த இன்னொரு கேரக்டர் இருக்காரு இல்லையா, சாங்கு, சாங்குவுடைய அம்மா, அதாவது இவனுடைய பள்ளி காலத்து தோழன், இப்போவும் தோழன் தான். அவன் வந்து ரொம்ப பெருமையான ஒரு ஆள் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். என்ன பெருமையான ஆள்னாக்கா அவன் தான் வந்து சியோல் நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் எஸ்என்யூவில் டிகிரி முடிச்சு அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்து அவன் வந்து யூஎஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான், நிறைய பணம் சம்பாதிக்கிறான்னு ஒரு அவர் ரொம்ப என்ன சொல்கிறதுனாக்கா ரொம்ப சூட்டிகையான ஒரு பையன் வந்து பேர் எடுத்தவன், இந்த ஏரியாவோட பெருமை அவன் அவன் தான். அப்போ அவங்க அந்த அம்மா கடையில் தான் அந்த மீன் வாங்கிட்டு வருவான். மீன் வாங்கிட்டு அவங்களே அது மாதிரி 10,000 ஓன் கொடுப்பான், கொடுத்துட்டு டிப்ஸ் நீங்கள் வச்சுக்கோங்க மிச்சத்தன்னு சொல்லிட்டு போவான். போ அவன் போனவனே சொல்லுவாங்க அது 12,000 அது கூட உனக்கு தெரில அப்படின்வாங்க. போகிற வழியில் வந்து ஒரு பூனை வந்து அவன் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து ஒரு பூனை இருக்கும். பூனை அந்த பூனைக்கிட்ட குனிஞ்சு அதை தடவி கொடுத்து அவன் வாங்கிட்டு போகிற அந்த மீன்லேருந்து ஒரு துண்டு மீன் எடுத்து முழு மீன் துண்டு அதை பாதியாக கட் பண்ணது எடுத்து அதுக்கு போடுவான். போட்டு எந்திரிப்பான், எந்திரிச்சிட்டு ஒன்று சொல்லுவான், அடி வாங்கி சம்பாதிச்ச காசில் வாங்கினது மிச்சம் வச்சிடாது சொல்லிவிட்டு போவான். போயிட்டு அவங்க அம்மாட்ட கொடுப்பான், ஏதுற இவ்வளோ காசு நம்ம திருடியா அதெல்லாம் பண்ணியா, அதெல்லாம் இல்லை நான் வந்து உழைச்சி நான் பண்ணேன் அப்படின்னு. ஸோ இந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து மெல்ல மெல்ல இப்போ வந்து கேம்குள்ளே உள்ளே வந்துடுவான். அக்செப்ட் பண்ணி போன பிறகு அங்கே பார்த்தாக்கா தன்னுடைய அந்த பள்ளி தோழனையும் அவன் பார்ப்பான், ஏண்டா நீ யூஎஸில் பெருசாக எங்கே வேலை செஞ்சிட்ருக்கேன்னு சொன்னால் நீ இங்கே உட்காந்துட்டு கேடா அப்படின்னு. அப்போ தான் அவன் வந்து ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து அவன் பெரிய ஸ்கேண்டல் பண்ணி பில்லியன் கணக்கில் வந்து கடன்காரனாக மாறியிருப்பான். அதனால தான் உள்ளே இருக்கான். அவன் பார்ப்பான் அவன் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சிட்டு இருந்தோம் இப்படி இந்த வேலையை பார்த்துருந்துருக்கான் அப்படின்ட்டு. அங்கே பார்க்குற அந்த பெரியவர் தான் வந்து எல்லாருக்குமே ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். அவர் வந்து நம்பர் எண்ணிக்கிட்டே இருப்பார். ஏன் நம்பர் எண்ணிட்டு இருக்கீங்க பைத்தியகாரத்தனமா? இல்லை எனக்கு வந்து டாக்டர் வந்து பிரெயினில் டியூமர் இருக்குன்னு சொல்லிட்டாரு, நம்பர்களை எண்ணிக்கிட்டே இருந்தால் எனக்கு நல்லதுன்னு சொன்னார், அதான் நான் எண்ணிக்கிட்டுருக்கேன். எனக்கு தெரியாதா என் நம்பர் 001 நான் தான் முதல்ல. அப்போ அவனது பார்ப்பா அவன் 456 அவன் கடைசி நம்பர். நம்ம ஹீரோ கதாநாயகன் வந்து கடைசி நம்பர், அந்த பெரியவர் வந்து முதல் நம்பர். ஸோ 456 பேர் வந்து அந்த ஹாலில் இதேமாரி வேறு வேறு சூழல்களில் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. இப்போ வந்து மாஸ்க் போட்ட மனிதர்கள் வந்து இவங்களுக்கு எது இதுக்கான விஷயம் என்னன்றதை அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரிலாக்ஸாக அதுவாக தான் இருப்பாங்க. அந்த ஃபஸ்ட்டு கேமில் அப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து மூணு கிளாஸ் சொல்லுவாங்க அங்கே. இந்த ஃபஸ்ட் கிளாஸ் வந்து என்ன அப்படின்னாக்கா யார் வந்து இந்த கேமில் வந்து தோத்து பொறிகளை அவங்க எலிமினேட் பண்ணிடுவோம். ரெண்டாவது கேமை வாலண்டரியாக வந்து போகிறேன்னு சொல்கிறவங்களும் வந்து எலிமினேட் பண்ணப்படுவீங்க, வாலண்டரியாக கேம் விட்டு போவாங்க. ஆனால் இந்த கேமை நிறுத்தணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க விரும்புனீங்கனாக்கா ஓட்டு போட்டு ஓட்டோடைய எண்ணிக்கையில் அந்த கேம் நிறுத்தப்படும். இந்த மூணு கிளாஸை எல்லோரும் சைன் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேம் ரிலேட் க்ரீன் லைட்டில், எலிமினேஷன்னா அது டெத்துன்னு எல்லாருக்கும் தெரியாது, பாதி பேர் இறந்து போயிடுவாங்க. ஸோ அந்த அதிர்ச்சியோட தான் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர் முடியுது. எல்லாருமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரம், என்ன எலிமினேஷன் சொன்னால் ஆளை கொள்றீங்க நீங்களாம், நான் மனுஷனாக மிருகமாக நான் இஷ்டத்துக்கு எல்லோரும் காத்தாமிச்சான்னு சத்தம் போடுவாங்க. அந்த மாஸ்க் போட்ட மனிதர்களில் வந்து மூணு வகை இருக்கும். அந்த மாஸ்கில் வந்து ஒன்று ரவுண்டு இருக்கும், ஒன்று வந்து ஸ்கொயர் இருக்கும், ஒன்று ட்ரையாங்கிள் இருக்கும், அதான் அந்த அட்டையிலும் இருக்கும். ஸோ ரவுண்ட் போட்ட மாஸ்கில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து வெறும் வேலையாட்கள், பணியாட்கள், வேறு எதுவுமே செய்ய மாட்டாங்க, வேலையை மட்டும் செய்வாங்க. ஸோ ட்ரையாங்கிள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து கன் வச்சிட்ருப்போம், ஸ்கொயர் மட்டும்தான் வந்து பேசுவாங்க, கேட்டால் பதில் சொல்லுவாங்க, அவங்க தான் சூப்பர்வைசர்ஸ். இப்படி ஒரு சின்ன ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்கிறத வந்து இவன் பார்ப்பான், நம்ம இந்த சாங்கு பார்ப்பான், எல்லாமே ஆர்கனைஸ்டாக இருக்குது.
அப்போ வந்து எல்லோரும் வந்து இந்த பைத்தியக்காரத்தனமாக இருக்குது, பணம் எங்களுக்கு தேவை தான், எங்களுக்கு இல்லை தான், வெளியில் எங்களுக்கெல்லாம் கடன் தொல்லை இருக்குது தான், ஆளை கொள்ளுவீங்கன்னா இது இன்னையா விளையாட்டு அப்படின்ட்டு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு. அப்போ முதல்ல முன்னாடி வந்து நாங்கள் வெளியே போகிறோம்னு சொல்கிறது பெண்கள் தான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க, அதை பார்த்து எல்லாமே விழுவாங்க. அப்போ வந்து அப்படிலாம் கேம் விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தான் அவன் சொல்லுவான், நீங்கள் கிளாஸ் த்ரீயில் ஒன்று சொல்லியிருக்கீங்களா சாங்கு சொல்லுவான், அவன் சொல்லுவான், அப்போ ஓட்டு முறையில் வந்து நோன்னாக்கா பெருவாரியான ஓட்டு நோன்னு சொன்னாக்கா வெளியே போயிடலாம் அந்த கிளாஸ், எஸ் இருக்குது அப்படின்னா ரெண்டு பட்டன் இருக்குது, ஒரு பெரிய லைன் போட்டிருப்பாங்க, யாரெல்லாம் ஓட்டு போடுறீங்களோ அந்த சைடு வந்துடுங்க, எஸ்ன்றவங்க வந்து க்ரீன் லைட்டு, நோன்றவங்க ரெட் லைட்டு. ஸோ ஓட்டு உணவுலாம் அது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஆமாம் ஓட்டு போட ஆரம்பிச்சிடும். அது இது வந்து ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து வருவாங்க, லாஸ்ட் நம்பர்லேருந்து வரணும், நம்மளால் தான் லாஸ்ட் நம்பர் முதல்ல வருவான், எதெல்லாம் போயிருக்கோ அந்த லீஸ்ட் லாஸ்ட் நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பர் வரைக்கும் வரணும். அவன் வந்து இதனை கேட்டோம் ரெட் அலமிக்கிட்டு போய் நின்றுடுவான். அது மாதிரி ரெண்டு பேர் போய் நின்ன பிறகு அதுக்கு முன்னால் வந்து இந்த கேஷ் மணியை பற்றி நாங்கள் சொல்லிடுறோம்னு சொல்லிட்டு அந்த அந்த பிகி பேங்க் வந்து கீழே இறங்கும், அதில் வந்து அதாவது இந்த கேமில் எவ்வளோ கேஷ் ப்ரைஸ், இத்தனை பேர் இருக்கீங்க, 450 பேர் கலந்துருந்தனால 456 பில்லியன், ஆமாம் 45.6 பில்லியன் இருக்குது, இத்தனை 200 சம்திங் இறந்து போயிருப்பாங்க இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் 100 மில்லியன் அலாட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ப்ரைஸ் மணிலாம் வந்து இப்போ மிச்சம் இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுற சிஸ்டம் தான் அதுன்னு மொத்தமாக பணமாக வந்து விழும், கட்டுக்கட்டாக விழுந்தவுடனே எல்லாருமே அதை பார்ப்பாங்க, அதை நல்லா வச்சுருப்பாங்க, அது ஒரு ஹைட்டில் பெரிய பவுலில் விசிபிளான ஒரு கிளாஸ் பவுலில் அதுக்கு மட்டுமே ஒரு கோல்டன் லைட் கொடுத்து, அதாவது வானத்தில் சொர்க்கம் பணமாக தொங்குற ஒரு எஃபெக்டோடு கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தவொன்னே யாரெல்லாம் இன்னொன்றும் சொன்னாங்க எல்லாரும் தடுமாற்றம் வந்துடும். இப்போ ஒவ்வொருத்தராக வந்து அவங்க அந்த வரிசையில் தானே போடணும், ஒவ்வொருத்தராக போடுவாங்க பார்த்தாக்கா கேம் நோ போய் க்ரீனும் வந்து முழுவில ஆரம்பிக்கும். இவன் நம்ம ஆளோட முகத்தை தான் காட்டுவாங்க, அவன் அதிர்ச்சியாக பார்த்துட்ருப்பான், என்னடா பண்ணுறீங்கன்ற மாதிரி. ஆனால் ஈக்குவலாக வந்துகிட்டே இருக்கும், வேணுன்றவங்களும் வேணான்றவங்களும் ஒரு இடத்துல டையில் வந்து நிற்கும்போது கடைசியாக அந்த பெரியவர் வந்து அவர் தான் லாஸ்ட்டாக போடணும், 001 100 இருக்கும் இல்லையா, 100 வேணுன்றவங்க 100 வேணான்றவங்க 100. இப்போ இவர் எந்த சைடு போடுறது பொறுத்து இதுதான் கேமு டெர்மினேட் பண்ண போகிறாங்களா தொடர போகிறாங்களா, அவர் வந்து நோதாமுக்குவார். எல்லாம் அப்படியே முதலே வேணான்னு சொல்லி நின்றவங்களும் பயங்கரமாக சந்தோஷமாக கத்துவாங்க குதிப்பாங்க. ஸோ கேம் டெர்மினேட் ஆகிடும், எல்லாருமே எப்படி வந்து மயக்க நிலையில் கூட்டிகிட்டு வந்தாங்களோ எங்கேருந்து கூப்பிட்டு வந்தாங்கன்னு யாருக்குமே தெரியும், அதேமாரி கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டு போயிடுவானுங்க, அதாவது இன்னொரு பேரோடு விட்டு போயிடுவானுங்க. அப்படி தான் வந்து அங்கேருந்து டிஸ்பஸ் ஆன பிறகு ஆக்சுவலாக என்னென்னா வெளியில் வந்த பிறகு உள்ள ஒரு 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 கேம் ஷோவில் இவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு ஆனால் உயிரே போயிடணும்னு ஒரு பயமும் வந்து பொழைச்சா போதுன்னு வெளியில் வந்து அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருக்கும்போது ஆனால் வந்து திரும்பின வாழ்க்கை அப்படி இல்லை அப்படின்ற உணர்கிறதுக்கு ஒரு 6 கேரக்டருடைய லைஃப்பை வந்து நமக்கு காட்டுறாங்க, அதுதான் செகண்ட் சாப்டர் ஹெல் அப்படின்ட்டு. அப்போ அந்த 6 கேரக்டர் வழியாக நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த 6 பேரோட லைஃப், அது நம்ம இவன் சஞ்சான், அப்புறம் சாங்ஹூ, அதுக்கப்புறமா வந்து அந்த பிக் பாக்கெட் பொண்ணாக வந்து அவ சேபயாக், அப்புறம் ஒருத்தன் வந்து ஒரு கேங்ஸ்டர் டெக்ஸூன்னு ஒருத்தன் கேங்ஸ்டர் அவன், அப்புறம் அப்துல் அலின்னு சொல்லிட்டு ஒரு பாகிஸ்தானி அவன், அதுக்கு பிறகு வந்து அந்த பெரியவரையும் இந்த 6 பேரும் இவன் வந்து இவங்க என்னவெல்லாம் ஆகிறாங்கனாக்கா எல்லாமே அவங்களுக்கு அப்படி அப்படி தான் நிற்கும், அவ்வளோ பிரச்சனை உடனே வந்து ஒட்டிக்கும். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பணம் கேட்பான், ஏன்னா இவன் திரும்பி ரெண்டு நாளாக காணும் இல்லையா, திரும்பி வந்து பார்த்தாக்கா அவங்க அம்மா வீட்டில் இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஆல்ரெடி டயபெட்டிக் பேஷண்ட்டுனால காலெல்லாம் வந்து அழுகிற நிலைமையில் இருக்கும், ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, போவோம் பார்த்தாக்கா இப்போ சர்ஜரி பண்ணால் இல்லை காலையை தூக்கணும் அதுக்கு பணம் செலவாகும்னு டாக்டர் சொல்லுவார். அவங்க திரும்பி போய் தான் அவங்க இறங்கி நடந்து வந்துடுவாங்க, வெளியே நடக்க ஆரம்பிச்சுவாங்க, போய் கெஞ்சுவான் அம்மா கிட்டே போய், ஏன் அப்படி போகிறீங்க, உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், உங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும், நான் இப்படியே போகிறேன்டா விட்றேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனைடான்னு, ஏன் நீங்கள் வந்து இப்போ உங்கள் இன்சூரன்ஸ் யூஸ் பண்ணலாம்ல எல்லாத்தையும் தான் நீ காலி பண்ணிட்டியா, எங்கே இருக்குது அப்படின்வாங்க, எதுவுமே இல்லை ஆனால் அம்மா மேலே பயங்கர பாசம் இருக்கிற ஒரு பையன் அவன், அதை அவன் காமிச்சிருப்பாங்க, அவன் செய்யணும்னு நினைக்கிறான் அவனோட ஏழாமையில் வந்து தவிப்பான். அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ரொம்ப டயர்டாக இருக்குடா, இதை தோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடத்த ஆரம்பிப்பாங்க. இந்த நிலைமையில் தான் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பணம் கேட்பான், அந்த முதல்ல ரேஸுக்கு கூட வந்த ஒரு ஃப்ரெண்டு, அவன் வந்து சின்னதாக ஒரு பப்பு வச்சுருப்பான், அவனும் ஒய்ஃபு தான் வச்சுருப்பாங்க, வெளியிலன்னா அவன்கிட்ட வந்து ஒரு 3 மில்லியன் கொடு அம்மா கூட சொல்லலாம் பண்ணணும், விளையாடாத எனக்கு நானே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் முடியல அப்படின்னா அவன் ஒய்ஃப் வந்து வெளியே வந்து திட்டிட்டு போயிடும்,
அவனை உள்ளே வர சொல்லிட்டு போயிடுவான். சாரிடா ஃபோன் பண்ணுறான்னு போயிடுவான். இங்கே நின்று சிகரெட்லாம் பிடிக்கக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிடுவான். அதாவது ஸோ நிராகரிக்கிறது, வெளியே தள்ளுறது நடந்துகிட்டே இருக்கும். போய் அவன் வந்து ஒரு சின்ன கடையில் வெளியில் மழை பெஞ்சிட்ருக்கோம், ஒதுங்கி உட்காந்து வெறும் சரக்கு மட்டும் சாப்பிட்டுட்ருப்பான். அப்போ பார்த்தா அந்த நம்பர் 1001 பெரியவர் வந்து நிற்பார். ஆ நீங்கள் நீ இந்த பக்கத்தில் தான் இருக்கியான், நான் இங்கே தான் இருக்கேன், நீங்கள் எங்கே இல்லை, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்க வந்தேன், உட்காருங்க. இப்போ வந்து ட்ரிங்க்ஸை ஷேர் பண்ணும்போது என்கிட்ட சாரி எனக்கு ஃபுட்டு இல்லை, என்கிட்ட ஃபுட்டு இல்லைன்னு சொல்லுவான். பரவாயில்ல நான் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு அதை ஷேர் பண்ணிட்டு குடிப்பாங்க சார். அவர் தான் வந்து நீ திரும்ப விளையாட போறியான்னு கேட்பார். திரும்ப விளையாட, ஆமாம் இன்னொரு விளையாடுறதுக்கான சான்சஸ் வந்து எல்லாருக்கும் வருது, அப்படி நீ அந்த மாதிரி முடிவு எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபில் போயிடுவார். இவனுக்கு மைண்டில் அது போய் உட்காந்துரும். இவனை அப்புறம் திரும்ப அந்த காப் ஃபாலோ பண்ணுவான், அவனுடைய தன்னுடைய அண்ணனை தேடி இவனை இவன் கிட்ட வந்துடுவாப்பில். வந்துட்டு நீ சொல்லு என்னுடைய அண்ணனை கவனம் தான் அதை தேடிட்டு இருக்கேன், ஹெல்ப் பண்ணேன். அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது, எனக்கு கீழே ஏதோ கிடந்த கார்டு எடுத்து நானாக ஏதோ மேனிப்புலேட் பண்ணேன், இப்போ யாருக்குனா ஹெல்ப் பண்ணுறேன் நாலுமே இல்லை போன்றுவான். விட்டு பார்த்தா இவங்களுடைய டோரில் வந்து அது சரிக்கு இருக்கும் அந்த கார்டு எடுத்து பார்ப்பான். ஸோ திரும்ப இவன் உள்ளே போகிறதுக்கு முடிவு எடுப்பான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அதே சுச்சுவேஷன்ஸ் உருவாகும். அந்த பிக் பாக்கெட் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னாக்கா, அவன் தம்பி வந்து சில்ட்ரன் கேர் சென்டரில் விட்டுருப்பாள். ஏன்னா அவள் நார்த் கொரியாவிலேருந்து வந்தவ, அவளுடைய அம்மா வந்து அங்கே மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்பா நார்த் கொரியாவிலேருந்து கிராஸ் பண்ணும்போது சுட்டு கொல்லப்பட்டிருப்பார், எல்டர் பிரதரும் செத்துருப்பான். ஸோ அம்மாவை இங்கே கூட்டு வரணும், தம்பியை மீட்கணும், ஒரு வீடு வேணும், இதுதான் அவளுடைய ஆசை. அவன் அழுவான் அந்த சின்ன பையன். பசங்க ஏன் அவன் முகத்தில் காயம் இருக்கும், பசங்கள்கிட்ட சண்டை போட்டியான், இல்லை இங்கே இருக்கிற பசங்க சொல்கிறாங்க நீ வந்து என்னை வந்து இங்கேயே விட்டுட்டு போயிடுவே ஏமாத்துருவே அப்படின்னு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், நான் ப்ராமிஸ் பண்ணால் மீற மாட்டேன்ல, நான் கட்டாயமாக வந்து நீ போகிற நான் அம்மாவையும் கூப்பிட்டு வரேன், நான் இன்னும் முறிவிடுங்களேன். இது அவளுடைய தேவை இருக்கும். இந்த பிக் பாக்கெட்டை தான் அந்த கேங்ஸ்டர் வந்து அவன் தான் இவளை வந்து ரெடி பண்ணியிருப்பான். இது நமக்கு வந்து அந்த கேம் ஹாலில் தெரியும். ஸோ அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அவன் வந்து வேறு கேங்ஸ்டர் பாஸோடைய பணத்தை எடுத்து கழிவு கேசினோவில் வந்து இழந்திருப்பான். அவனுக்கு கீழே இருக்கிறவன் அவனை காட்டி கொடுத்து அவனை போட்டு கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணும்போது எஸ்கேப் ஆகிடும். இப்படி எல்லாருக்குமே திரும்ப இதை நோக்கி உள்ளே வந்துடுவாங்க. ஓகே இப்போ விளையாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது, அதேமாதிரி அப்துல் அலி அவனுக்கு வந்து ஒய்ஃபும் ஒரு சின்ன குழந்தையும் கை குழந்தையாக இருக்கும். அப்துல் அலியுடைய கதை வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தார். ஏன்னா அவனும் இதேமாதிரி எல்லாம் தெருவில் விட்ட பிறகு அவன் வந்து சாப்பிட்றது கூட காசு இருக்காது, எந்த சிட்டியில் இருக்கும்னு கேட்பான். அப்போ சாங்கோ சொல்லுவான், நம்ம வந்து சேவலுடைய மிடில் இருக்கோம், நீ எப்படி போகிற, அவனுடைய இடத்த சொல்ல, நான் வீட்டுக்கு திரும்பி நடந்து தான் போய் ஆகணும், நடந்து எப்பட்றா போவ, காசு எடுத்து கொடுப்பான். காசு கொடுக்குறீங்க, நான் காசு வேணான்னு, ஏன் என்னால் திருப்பி தர முடியாது, என்கிட்ட காசு இல்லைன்னு அந்த அலி. நான் திருப்பிலாம் கேட்கல, எப்படி நடந்து போவ, சாப்பாடுக்கு நல்ல சாப்பாடுக்கும் உன்ட்ட காசு இல்லை, வச்சுக்கணும், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், சார்ன்னு சொல்லாது அப்படின்றோம். அவன் போய் தான் அவன் என்ன பண்ணுவான்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு லேத்து மாதிரி ஒரு பெரிய ஏதோ ஒரு மிஷினரி கம்பெனியில் தான் வந்து ஒர்க் பண்ணியிருந்திருப்பான். பாயிண்ட் என்னென்னாக்கா, இவனுக்கு காசு கொடுக்கும்போது தான் அப்போ சாங்கு பார்ப்பான், அவனுக்கு இந்த ரெண்டு விரல் இருக்காது. அப்போமே அந்த ஷாட்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டார், இந்த ரெண்டு விரல் இருக்காது. அவனுக்கு விரல் துண்டிக்கப்பட்டிருந்ததுனால அவனுக்கு வர வேண்டிய இழப்பீடை வந்து அவன் பாஸ் தராமலே தள்ளி போட்டுகிட்டே இருப்பான். அந்த காசை தான் போய் திரும்ப திரும்ப கேட்டுட்ருப்பான். இப்போ போய் கேட்கும்போது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு அவன் காசு வச்சுருப்பான் நான் இல்லைன்னா, ஒரு சண்டையில் வந்து அந்த காசை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவான். அந்த பாஸுடைய விரல் வந்து அதேமாதிரி மிஷின்குள்ளே போயிடும். அந்த ரத்தக்கரையோடு அந்த கவர் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்கிட்ட கொடுப்பான், நீயும் குழந்தைய கூட்டிகிட்டு பாகிஸ்தான் போயிடு, நான் எப்படியாவது வந்துடுறேன் அப்படின்னு அவங்கள சேவ் பண்ணிட்டு இவன் உள்ளே வரான். இப்படி எல்லாருக்குமே வந்து ஒரு எமோஷ்னல் கனெக்ஷனை வந்து உருவாக்கி வச்சுட்டு, இந்த எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் மொத்தம் 6 கேமில், ஒரு கேம் விளாண்டுதானே வந்தாங்க, 2, 3, 4, 5, 6 கேம் நோக்கி இந்த மொத்த குரூப்பும் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும். எல்லாமே வந்து எலிமினேஷன் வந்து டெத்து தான். ஒவ்வொரு கேமும் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப சிம்பிளான கேமாக இருக்கும், ஆனால் வந்து அதுக்கு விலையாக வந்து உயிரை கொடுக்குற மாதிரியான செட்டப்போடு இருக்கும். அதில் டீம் ஃபார்ம் ஆவாங்க, யார் யார் குரூப்பாக ஃபார்ம் ஆகிப்பாங்க. ஏன்னா இந்த கேங்ஸ்டர் தான் ஒரு முறை என்ன பண்ணுவானாக்கா, எல்லாருக்குமே ஃபுட்டு அளந்து தரப்படும், எத்தனை பேர் இருக்காங்க, அவன் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வந்து என்ன திரும்பவும் போய் லைனில் போய் வாங்கிடுவான். அப்போ ஒருத்தனுக்கு மட்டும் ஃபுட்டு மிஸ் ஆகிடும்,
அவன் திரும்ப திரும்ப போய் கேட்கும்போது அவங்க எந்த பதிலுமே சொல்ல மாட்டான். அந்த சர்வீஸ் பண்ணுறான், அவன் யார்கிட்டயுமே பேசக்கூடாது, அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மாஸ்க் மேன். அப்போ வந்து அப்போ இன்னொருத்தர் வந்து சொல்லுவாங்க, அவன் தான் எடுத்தான், வந்து ரெண்டாவது வாட்டி வாங்கிட்டு போனான்னு தெரியும். அங்கே போய் கேட்பான், அவன் இவனை போட்டு அடிப்பான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையாக ஃபுட்டு கொடுப்பாங்க. அன்றைக்கி அவங்க கொடுத்தது வந்து ஒரு பன்னும் ஒரு பாட்டிலில் வந்து கூல்ட்ரிங்க்ஸும். ஸோ அடித்து அந்த பாட்டில் உடையும், உடஞ்சி கிடக்கும். இவன் அவனை கிக் பண்ணி அடித்ததுலேயே என்ன ஆகிடும்னாக்கா, அடித்ததுலேயே அவன் செத்துருவான். அவன் செத்துட்ட உடனே வந்து இவன் நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக அவங்க துடிப்பான். அவனை அடித்தே கொண்டுட்டான் ஒருத்தன், அவன் ஒரு ரவுடி. அவன் என்ன, நீங்களாம் சும்மா இருக்கீங்க, எந்த பதிலும் இருக்காது. பார்த்தாக்க டக்குன்னு டோர் திறக்கோ, எதாவது பண்ண போகிறாங்கன்னு பார்த்தாக்கா உள்ளேருந்து நேராக வந்து ஒரு சவப்பெட்டி எடுத்துகிட்டு வராங்க, பாடியை தூக்கி உள்ள எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அப்போ அவன் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குவான், இங்கே யாராவது செத்தா, ஆமாம் அதான் இதை எடுத்துகிட்டு போனோன்னா காசு விழும். அது வந்து ஒவ்வொரு எலிமினேஷனுக்கு அது ஆப்வியஸ்லி அது டிஃபால்ட்டு. என்ன பண்ணுறாங்க, இவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆனால் இவன் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை, ஒருத்தன் அடிச்சே கொண்டுட்டான். ஆனால் அந்த கேங்ஸ்டர் என்ன புரிஞ்சாங்கன்னா, ஓஹோ புல் ஹாலில் இருக்கிறவங்கள கொண்டுட்டாக்கா எக்ஸ்ட்ரா ஷேர் வரும், கேள்வி கேட்க மாட்டாங்க. அப்போ வலியது எஞ்சும்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, ஆமாம் அதை கையில் எடுப்பான். அது வந்து ஒரு தக்காக வந்து ஒரு டீம் அங்கே ஃபார்ம் ஆகும். இதை வந்து இவங்க எல்லாம் கொஞ்சம் ஹியூமானிட்டியோட ரொம்ப எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக கனெக்ட் ஆகிருக்கவங்கலாம் இந்த சைடில் இந்த பெரியவர் இவங்க எல்லாமே இந்த சாங்கு எல்லாமே வந்து இவங்கெல்லாம் ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆவாங்க. ஸோ ஒவ்வொரு கேமுக்கு நடுவுலையுமே இப்போ என்ன உயிர் பயம் வந்துடும். ராத்திரி தானே நம்ம உயிரோடு இருப்போமா மாட்டோமா,